வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரிட்டியில் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை, டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி சார் இருந்தது? வர்த்தகத்தின் முதல் நாள நேற்று எப்படி இருந்தது? நேற்று மார்க்கெட் எடுத்தோம்னா டாலர் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கறதுனால கோல்டு அகைன் ஏறி 1326 டாலர் பக்கம் முடிவடைஞ்சிருக்கு ஒரு அவுன்ஸின் விலைக்கு எடுத்து பார்த்தோம்னா. அதே வெள்ளியும் அதனை தொடர்ந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று முன்தினத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்சிஎக்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் 10 ஏத்தம். அதே அங்க யூஎஸ்ல எடுத்து பார்த்தா 10 ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1316 டாலர்ல முடிவடைஞ்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேற்று இரவு 1326 டாலர் பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கு வந்து யூஎஸோட ஸ்பெண்டிங் கன்சியூமர் ஸ்பெண்டிங் டேட்டா வெளியாக இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வியாழனன்று இசிபி மீட்டிங் ஒன்று இருக்கு, அதனை அடுத்து நான் ஃபார்ம் பேரோல் மீட்டிங் இருக்கு. ஸோ இந்த மூணு தான் இந்த மேஜர் இந்த வாரத்தோட டொமினன்ட் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கச்சா எண்ணெயை பொறுத்தவரை இந்த இராக் உக்ரைன் பிரச்சனை சிறிதளவு சுலபம் நேற்று அப்படிங்கறதுனால கொஞ்சம் இறங்கிருக்கு, பெரிய அளவில் இல்லை. இங்க நம்ம ஊர்ல எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 30 இறங்கிருக்கு ஒரு பேரலுக்கு. அதே பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் காப்பரும் நிக்கலும் யூஎஸோட மேனுஃபேக்சரிங் டேட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியானதுனால காப்பர் அண்ட் நிக்கல் மட்டும் கொஞ்சம் மேல ஸ்ட்ராங் அகெயின் ஏற ஆரம்பிச்சிருக்கு. காப்பர் தான் முக்கியமா 5 அறிவு மூலி அடைஞ்சிருக்கு. நிக்கல் பெரிய அளவில் இன்ட்ராடேலையாவது நிக்கல் ஒரு 2 தான் ஏத்தம் பெரிய அளவில், பட் இந்த வீக் தொடர்ந்து வந்து நிக்கல் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கலான்ற மாதிரி நியூஸ் வெளியா இருக்கு. சார், கடந்த மாதம் அதாவது மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆன பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது? அதாவது ஜூலை 1st இந்த மந்த் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் சார்? மார்க்கெட் வந்து இந்த மந்த் எப்படி இருக்கும், லாஸ்ட் மந்த் எப்படி சார் இருந்தது? கடந்த மாதம் எடுத்தோம்னா தங்கம் இறங்கிட்டு இருந்தது, தங்கம் மே மாதம் இறங்கிட்டு இருந்தது, ஜூன் பாதி விரல இறங்கிட்டு இருந்தது, திடீர்னு அந்த 2 மட்டும் திருப்பி ஏற ஆரம்பிச்சது. பட் முக்கியமா கடந்த மாதம் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம்னா இந்த யூரோ இராக் உக்ரைன் பிரச்சனை இதுதான் பெரிய அளவில் இருந்தது. பிளஸ் யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பலகீனமானதுனால கோல்டு அகைன் ஏற ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஆனால் முக்கியமா எடுத்து பார்க்கணும்னா இந்த 1280 டாலருக்கும் 1626 டாலருக்கும் 1280 டாலருக்கும் இடையில இருந்த ரேஞ்ச் மாறி இப்ப 1280 1332 மாறிடு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு 1332 டாலர் பக்கம் மார்க்கெட் முடிவடையலாம். அதற்கு மேல முடிவடைஞ்சதுன்னா அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாங்க. சார், தங்கம் வந்து கடந்த மாதம் வந்து நீங்க குறைஞ்சிட்டே வந்ததுன்னு சொன்னீங்க. அதாவது தற்போது வந்து தங்கத்தின் மீதான, அதாவது ஆபரணங்கள் மீது முதலீடு செய்ய இன்வெஸ்டர்ஸ் மீது வந்து மோகம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல எப்படி சார் இருக்கு? ஆமா, அதாவது 13 இல்லாத அளவுக்கு தங்கத்தின் இறக்குமதி இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு சென்ற மாதத்தின் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா. அதுவும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்தோம்னா சென்ற மாதம் முதல் 2 பெரிய அளவுல வந்து ஆபரண தங்கம் முதலீட்டாளர்கள் ஆபரண தங்கத்துல பெரிய அளவுல வாங்கியிருக்காங்க. பெரிய சேல்ஸும் ஆயிருக்கு, டேட்டாவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது அகெயின் இந்த கடந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்பவுமே வந்து மாதம் கடைசி வாரம் கொஞ்சம் எப்பவுமே குறையறது வந்து வழக்கம் தான். ஸோ இது மேலும் இந்த மாதம் எப்படி இருக்கா, கோல்டு அப் ட்ரெண்ட் அப்படிங்கறது கன்ஃபார்ம்லாம் ஆகல. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஒவ்வொரு ரேஞ்சா மாறி போயிட்டு இருக்கு. இப்ப அதே திருப்பி வந்து 1220 1280 ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அதே அதாவது அப்சைட்ல 1326 சொல்ற மாதிரி டவுன் சைடு 1280 கீழே மார்க்கெட் ஒரு நாள் முடிவடைஞ்சதுன்னா திருப்பி அந்த லோ பேண்டுக்கு வந்துடும். சோ அது நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் நந்தகுமார். வணக்கம்மா, சேலத்துல இருந்து நந்தகுமார் பேசுறேம்மா. சொல்லுங்க நந்தகுமார், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா 2 வணக்கம். ஐயா ஃபர்ஸ்ட் வந்து சில்வரோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. சரிங்க. அடுத்ததா இப்போ உங்க லெவல்ஸ் இருக்கு இல்லீங்களா, அதுல என்னுடைய டார்கெட்டை நான் எப்படி முடிவெடுக்க? இப்போ டார்கெட் 1, 2, 3 சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுல நான் எப்படி எந்த டார்கெட்ல நான் எக்ஸிட் ஆகுதுன்னு நான் எப்படி முடிவெடுக்க? அது சம்பந்தமா இது 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உதவியா இருக்கும் இல்லையா. லெவல்ஸ் அப்படிங்கறது 10:15 மணி அளவுகளா இல்லன்னா இங்க நான் இப்ப தொலைக்காட்சியில கொடுக்கக்கூடிய அளவுகளா? இப்போ பேக் ஆபீஸ்ல 10:15 ஒரு 10:30 வாக்கலதான் கிடைக்குது. ஆக்சுவலா பேக் ஆபீஸ்ல கிடைக்குது இல்லீங்களா, அதுல எந்த டார்கெட்டை, அதாவது டார்கெட் 1 வந்துடணுமா அல்லது மேல வெயிட் பண்ணலாமா, அதை நான் எப்படி முடிவெடுக்க, அது பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது வெள்ளியை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி நீங்க கேட்டது, வெள்ளியை பொறுத்தவரையில அந்த தங்கம் 1332 மேல ஏற வரைக்கும் நீங்க செல் மோட்ல இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ 1326 இருக்கும். 6 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க சில்வர்ல ஷார்ட் அடிக்கணும்னு அடிக்கலாம். இல்ல நிதானமா இருந்து 1332 டாலருக்கு மேல கோல்டு தாண்டுச்சு அப்படின்னா சில்வர்ல பை பண்ணலாம் நீங்க. நம்பர் 1 இன்னைக்கு இன்ட்ராடேல லெவல்ஸ் எடுத்து பார்க்கலாம். வெள்ளி வேணா
44,292 மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,415, இரண்டாவது டார்கெட் தேவை இருக்காது. அதே டவுன் சைடில் 44,118 கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 43,867, இது இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். அதே 10:15 மணிக்கு கொடுக்கக்கூடிய அளவுகளில் நீங்க எப்பவுமே டார்கெட் 1 மட்டும் நீங்க எடுத்து பண்ணுங்க, டார்கெட் 2 நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். என்ன ரீசன் அப்படின்னா, புதுசா வரவங்க டார்கெட் 1 எடுங்க. அந்த டார்கெட் 1லயும் பாதியிலே வெளியானால் ஒரு 10 வியாபாரத்துக்கு 9 வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே நீங்க டார்கெட் 1 வரைக்கும் வெயிட் பண்ணா 7-8 வியாபாரம் வந்து டார்கெட் 1 ஹிட் ஆகுது. ஸோ இதை கணக்கு வச்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ட்ரேட் பண்ண, டார்கெட் 1 வரும்போது என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆவீங்க. ஸோ டார்கெட் 2 எய்ம் பண்றீங்க, டார்கெட் 1 வந்துருச்சு, டார்கெட் 2 நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆவீங்க. டார்கெட் 3 எய்ம் பண்றீங்கன்னா டார்கெட் 1 நீங்க ஸ்டாப் லாஸ் ஆவீங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம் போஷன், பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம் சார், செங்கல்பட்டுல இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எல்எம்ஏல பாத்தீங்கன்னா காப்பர் வந்து ஒரு மெட்ரிக் டன் வந்து 7,800 வந்து இன்னைக்கு ரேஞ்சில போயிட்டு இருக்கு சார். இப்ப இந்த ரேஞ்சில வந்து நம்ம பை பண்ணி செல் பண்றோமா எப்படி சார்? ரேட்டை வந்து நம்ம பிசிக்கல் பேஸ் தான் ஏத்துறாங்களா இல்ல ஆன்லைன் பேஸ் தான் ஏத்துறாங்களா? இல்ல எப்படி சார்? ஏதாவது பிசிக்கல் ஆன்லைன் ரேட்டை வச்சுதான் பிசிக்கல் ரேட் டெரைவ் ஆகும். அதாவது இந்தியால இருக்கக்கூடிய எம்சிஎக்ஸ் ஓட ரேட் எந்த ரேட்டை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே இந்தியாவோட எம்சிஎக்ஸ் ரேட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு, அதாவது லண்டன் புல்லியன் மர்ச்சன்ட் எல்பிஎம்ஏ சொல்லுவோம், லண்டன் புல்லியன் மர்ச்சன்ட் அசோசியேஷன் சொல்லுவோம், அவங்களோட ஒப்பிட்டு தான் இந்தியாவோட எம்சிஎக்ஸ் வந்து ஒவ்வொரு நொடியும் மூவ் ஆகணுங்கிறது தான் எம்சிஎக்ஸோட ஒரு பேசிக் கான்செப்டே. ஸோ அங்கே உலக சந்தையில் இருக்கக்கூடிய விலை இங்கே எம்சிஎக்ஸ் நடக்குது. ஸோ எம்சிஎக்ஸ்ல என்ன மூவ்மெண்ட்டோ அது அப்படியே வந்து பிசிக்கலுக்கு எடுத்துட்டு வருவாங்க, அதாவது ரியல் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஸ்பாட் மார்க்கெட்டை ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல என்ன போயிட்டு இருக்கோ அதை வச்சு ஸ்பாட்ல டெரைவ் பண்ணுவாங்க ஒன்று. ஆனால் அப்படியே கொஞ்சம் இன்னும் நம்ம தாண்டி போனோம்னா டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, லண்டன் புல்லியன் மர்ச்சன்ட் அசோசியேஷன்ல ஸ்பாட் மார்க்கெட்ல என்ன விலை வருதோ அந்த விலையை வச்சு தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கு போகுது. அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ரேட்டை வச்சு தான் நம்ம இங்கே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ரேட் எடுத்துட்டு வரோம். இங்கே இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ரேட்டை வச்சு தான் ஸ்பாட் மார்க்கெட் டிரைவ் ஆகுது. அது வந்து கொஞ்சம் அதான் சொல்கிறேனே, லண்டனில் வந்து தே ஆர் டிக்டேட்டர்ஸ், அவங்க தங்கத்தின் விலையை வந்து சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அதுதான் அங்கே ஸ்பாட்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்து இங்கே ஃபியூச்சர்லேருந்து ஸ்பாட்டுக்கு போகிறது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சந்தானம். மேடம் வணக்கம். மேடம் சார் பேசுங்க. சொல்லுங்க சந்தானம், பேசுங்க. கரன்சில ஆப்ஷன் நீங்க எப்ப பண்ணுவீங்க? ரெண்டாவது கரன்சில ஆப்ஷன் பண்ணணும்னா மினிமம் எவ்வளவு தேவைப்படும்? அதே மாதிரி கமாடிட்டில ஆப்ஷன் வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும்? கரன்சி ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி ஓரிரு வாரங்கள்ல இறக்கிடுவேன், ஐ மீன் லான்ச் பண்ணிடுவோம். அதே வந்து கரன்சியல் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி பேசிக்காவே இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. கரன்சி ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க குறைந்த 5-10,000 தாராளமா நீங்க செய்யலாம். அதே மாதிரி இங்க கமாடிட்டிஸ்ல எடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் அடுத்த ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒன்று கமாடி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ரிமூவ் பண்ணலாம், அல்லது ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஆப்ஷன் அதாவது டிரான்சாக்ஷன் டாக்ஸ் முழுசாக எடுக்காமல் 1,000 ரூபாய் வர இடத்துல 200-300 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மற்றொரு பக்கம் ஆப்ஷன்ஸும் எடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆப்ஷன்ஸ் இப்பத்திக்கு எடுத்து வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 2015 அந்த இயர் 2 முடிவில் தான் எடுத்து வரும், அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2 முடிவில் தான் எடுத்துட்டு வருவான்னு எதிர்பார்ப்பு. பட் சிடிடி ரிமூவ் பண்ணாங்கன்னா அடுத்த வேலை ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ்க்கு அடுத்த வேலை எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க, எஃப்ஐஎஸ்க்கு அடுத்தது பிஎம்எஸ் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயங்கள் நடக்கிறதுக்கு அடுத்த 2-3 வருடங்கள் எடுத்துரும். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். கோவையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க குரு கிட்ட சார். பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கம். வணக்கம் சார். நேத்தோட குவார்டர்லி முடிஞ்சிருக்கு சார், ஹாஃப்லி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த கணக்கு வந்து நம்ம கமாடிட்டிக் மார்க்கெட் எடுத்துக்கலாங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம். குட், நல்ல க்வெஸ்சன். சரி, இது வந்து யூஎஸ்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரத்தில். அதாவது தங்கத்தில் முதலீடுகள் மறுபடியும், அதாவது அந்த இந்த மந்த் எண்ட் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது இங்கே எடுத்தாலும் கான்ட்ராக்ட்ஸ் முடிஞ்சிருக்கு, யூஎஸ்லேயும் கான்ட்ராக்ட்ஸ் முடியுது, லண்டன் எல்எம்இலையும் கான்ட்ராக்ட்ஸ் முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அகெயின் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டுக்கு ரோல் ஓவர் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதனால் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஓரளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எடுத்து பார்த்தோம்னா நேற்று வந்து பேஸ் மெடல்ஸ் ஸ்ட்ராங், ஐ மீன் அப் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ் சைனாவில் வெளியாக இருக்கு, சைனாவோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
டிமாண்ட் ரைட்டா லைட்டா ரைஸ் ஆயிருக்குன்ற மாதிரியும் செய்தி வெளியாகுது. சோ இதை எடுத்துக்கலாம், ஆனா இதை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இதை கவனிக்கலாம், நாலேஜ் பர்பஸ்க்காக நீங்க எடுத்துக்கலாமே தவிர இதை நம்பி ட்ரேட் பண்ணலாம் நினைக்க வேண்டாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ரத்னம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். ஜிங்க் வந்து இப்ப இருக்கிறதுலயே ஹை லெவல்ல இருக்கு 133. செல் போலாமா இனிமேல், இல்ல இன்னும் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஜிங்க்ல அதாவது ஹை ரேட்ல, அதாவது எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஹிஸ்டாரிக்கல் ஹைலையும் ஹிஸ்டாரிக்கல் லோலையும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆனால் அப்படி ட்ரேட் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சு ட்ரேட் பண்ணணும். இப்ப நீங்க ஹை ரேட்ல ஷார்ட் போறீங்க அப்படின்னா 1-2 ரூபா நீங்க டார்கெட் வைப்பீங்க. பட் ஸ்டாப் லாஸ் கடந்த ஒரு மாதம் என்ன ஹை ரேட்டோ அந்த ஹை ரேட்டுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அப்படி பார்த்தா ரீசெண்டா இப்ப ஜிங்க் நேற்று வந்து அந்த 1,132.50 ரூபாய் ஒரு கிலோட விலை தான் அதிகம். ஸோ அதுக்கு மேல மார்க்கெட் 1-1.5 ரூபா மேல ஏறிச்சோன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. ஏறினதுக்கு அப்புறம் நீங்க இன்கேஸ் செல் போறீங்க அகைன் ஏறினா இன்னொரு செல்வினாலும் போகலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீராம். சொல்லுங்க ஸ்ரீராம், உங்க சந்தேகங்களை என்னன்னு கேளுங்க. மேடம், இது க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ் வேணும். அண்ட் இன்னொரு திங் வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து இன்சைட் ட்ரேடர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஏன்னா நேற்று ட்ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6,59-58 பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா 120 லாட் அப்படின்னா ரைஸ் ஆகுது. அந்த அதனால ஏதாவது இன்சைட் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, திடீர்னு லாட்ல இன்க்ரீஸ் ஆகுது, அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஆயிலோட லெவல்ஸ் நீங்க சொல்லிடுறேன். இன்னைக்கு 6,356 மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 6,370, இரண்டாவது டார்கெட் பண்ண வேண்டாம். அதே டவுன் சைடில் 6,326 போச்சுன்னா செல் பண்ணலாம். முதல் டார்கெட் 6,309, இரண்டாவது டார்கெட் செல் ரேடும் வேண்டாம். கேஸை பொறுத்தவரையில் 270.60 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பை, 272.60 ரூபாய் அது 2 ரூபா டார்கெட் இருக்கு, இருந்தாலும் 1 ரூபால நீங்கள் வெளியாகவும் நல்லது. டவுன் சைடில் இது 267.20 ரூபாய் செல் போனீங்கன்னா முதல் டார்கெட் 265.80 ரூபாய் இருந்தாலும் 1 ருபீல வெளியாகிறது நல்லது. இன்சைட் ட்ரேடர்ஸ் வந்து ஒன்ஸ் இருந்தாங்க, அதாவது இந்த சிடிடி போடுறதுக்கு முன்னாடி. இன்சைட் ட்ரேடர்ஸ்னா நீங்க கரெக்டாக சொல்லணும், ஜாபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜாபர்ஸ்னா மார்க்கெட் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துருவோம். மார்க்கெட்டை மூவ் பண்றதுன்னா மார்க்கெட்டை செயற்கையாக மூவ் பண்றது கிடையாது. அதாவது அமெரிக்கா யுஎஸ் மார்க்கெட்டும் லண்டன் மார்க்கெட்டையும் ஒப்பிட்டு இங்க விலை மாற்றம் செய்யக்கூடியது ஜாபர்ஸ் தான் செய்வாங்க அந்த விலையை. அவங்க எல்லாம் மார்க்கெட் வந்து மூவே ஆகாது, நம்பர் ஒன். ஸோ இரண்டாவது, அந்த ஜாபர்ஸ் இப்ப இருக்கான்னு பார்த்தா இப்ப பெரிய அளவில் 90% குறைஞ்சிட்டாங்க. என்ன காரணத்துக்காகனா கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் போட்டதுனால ஜாபர்ஸும் ட்ரேட் பண்றதுக்கு வந்து அவங்களும் வந்து வால்யூம் பண்ணா 1,00,000 ரூபாய் சார்ஜ் ஆகுதுன்னா அவங்களும் பண்ணி அதை லாபம் எடுக்க முடியாதுங்கிறதுனால ஜாபர்ஸும் வந்து இப்போ பெரிய அளவில் குறைஞ்சிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நீங்களே கவனிக்கலாம். லூஸ் இன் சென்ஸ் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கா மாதிரி தெரியல, வால்யூம் பெருசாக டைட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நீங்களே நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இன்சைட் ட்ரேடர்ஸ் பெரிய அளவில் கிடையாது, ரொம்ப 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 கம்மி. தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்திலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கேசவன். சொல்லுங்க கேசவன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம். சேலத்துல இருந்து கேசவன் பேசுறேன். சார், ஜிங்க் எப்படி இருக்கும்? இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்குமா என்ன? அதே மாதிரி அலுமினி எப்படி இருக்கும் சார்? சப்போஸ் இறங்கினாலும் ஏறிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி சார். சேஃபா ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே ஒரு கமாடிட்டி ஹிஸ்டாரிக்கல் ஹை பக்கம் வரும்போது லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஹிஸ்டாரிக்கல் ஹை வருது அப்படிங்கறதுக்காக நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி ட்ரேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லெவல்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுங்க. கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஜிங்க் லெவல்ஸ் வேணா சொல்றேன். இன்னைக்கு 132.50 ரூபாய்க்கு மேலே ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 132.80 ரூபாய், இரண்டாவது டார்கெட் 133.15 ரூபாய். இதே டவுன் சைடில் 131.95 ரூபாய்க்கு போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 131.80 ரூபாய். டவுன் சைடில் 15 பைசா லாபம் தான் இருக்கு. உங்களுக்கு அதிகமான லாபம் வேணா 2-3 லாட்டா எடுத்து ட்ரேட் பண்றது நல்லது. அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, இட்ஸ் நார்மல் ரேஞ்ச் போன் மார்க்கெட் தான். நீங்க லெவல்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது நல்லது. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் பாரதி சங்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க பாரதி சங்கர், உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். இது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வர்த்தகத்துல முதலீடு பண்ணலாம்னு இருக்கேன். அது எப்படி பண்ணணும், அது எதுல பண்ணலாம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாரதி சங்கர் சென்னையில இருந்தா பேசுறீங்க.
கிரேட் மேஜர்ஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நேரில் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் செலவழிச்சுட்டு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டை பற்றி மொத்தம் சொல்லி கொடுப்பாங்க. இதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது தங்கம், வெள்ளி, காப்பர், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, மற்ற அடிப்படை உலோகங்கள், காப்பர், நிக்கல், ஜிங்க், லெட், அலுமினியம், இது எல்லாத்துலேயும் நீங்கள் வியாபாரம் பண்ணால் தங்கம் வெள்ளிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக, அதாவது உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கலாம். பட் இது என்ன காப்பர் கச்சா எண்ணெய் இதுக்கு எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது என்னென்னா ஒரு வியாபாரம் மாதிரி தான் அது. அதாவது எந்த ஒரு பொருள் ஏறினாலும் அதை நம்ம முதலீடு செஞ்சு பொருளோட விலை ஏறணும் விற்கிறது தான் கான்செப்ட். அதில் ஆன்லைனில் பண்ணும்போது வெறும் 5% போட்டு பண்ணாலே போதும். அதாவது ஒரு தங்கம் ஒரு கிராமுக்கு வந்து 2500 ரூபா ஆகுது, ஒரு கிலோ 25 லட்ச ரூபானா 5% 12 லட்ச ரூபா, அதாவது 1.5 லட்ச ரூபா போட்டால் மட்டும் போதும். ஸோ அது கிராமுக்கு 1 ரூபாய் 5 ரூபாய் ஏறுச்சுன்னா நான் 1 கிலோவுக்கு எடுத்தோன்னா 5000 ரூபா லாபம் நமக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். இது எப்படி சேஃபாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிரேட் வெஞ்சர்ஸோட வேலை. சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் நேரில் வந்து அட்டன் பண்ணுங்க. நன்றி. சார், ஒரு நிறுவனர், அதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வச்சிருக்கவங்க வந்து மற்ற நிறுவனத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணலாமா சார்? அப்படி இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது? தாராளமாக செய்யலாம். அந்த அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வந்து இந்த இன்னொரு நிறுவனம் போகும்போது டிமேட் அக்கௌண்ட்டை மூவ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் வேற கமாடிட்டிஸில் எடுத்துட்டோம்னா டிமேட் ஃபார்மேஷன் கிடையாதுங்கிறதுனால இது பியூர் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ இது எத்தனை கம்பெனிலாம் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அவங்க, ஒன்று. இரண்டாவது, இதில் இந்த இது நல்ல விஷயம் என்ன, ஒரு கம்பெனி அடுத்த கம்பெனி போகும், கம்பெனியில் க்ளோசர் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இல்லைனாலும் வாடிக்கையாளர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, நிறுவனங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன் இத்தனை மாதம் ட்ரேட் பண்ணல, நீ க்ளோசர் நோட்டீஸ் வாங்கலான்னு கேட்பாங்க. ஸோ அது வாடிக்கையாளர் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்னொரு பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, 3 இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க, 3 இடத்துல இருந்து டிப்ஸ் வரும். ஒரு இடத்துல பை வரும், இன்னொரு இடத்துல செல் வரும். ஸோ இந்த இடத்துல பை வந்ததை பார்த்து என்ட்ரி போடுவாங்க, இந்த இடத்துல செல் வந்ததை பார்த்து லாஸில் கட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தா பையும் லாபத்தை கொடுத்துருக்கோம், செல்லும் லாபத்தை கொடுத்துருக்கோம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வைக்கணும், எதுவுமே செய்யாமல் குழப்பம் தான் உருவாகும். அதாவது ஏதாவது ஒன்று ஒழுங்காக நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நிறுவனம் நீங்கள் சரின்னு ஒரு முறை படுதோ அந்த நிறுவனத்துக்கிட்டே ஒரு 3-6 மாதங்கள் இருந்து அப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்கன்னா பெட்டர். எடுத்த உடனே இந்த ப்ரோக்கரேஜ் காலம் வந்து 3-4 நிறுவனத்தில் கை வச்சுக்குவோம். இங்கே கம்மியாக இருந்தால் இங்கே ஒரு இடத்துல லெவல்ஸ் கரெக்டாக டிப்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே வாங்கிட்டு ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிற இடத்துல ட்ரேட் பண்ணுறது. இதனால் என்ன ஆகும்னா இவங்களுக்கு வேலை தான் கிடும். ஒரு நொடியில் ட்ரேடிங் பண்ண வேண்டியது ஒரு 2 நிமிஷம் எடுக்கும்போது லாஸும் ஆகாது. ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் ஆகும், எங்கே எதை வாங்கணும் எங்கே எதை விற்கணுன்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அதில் ஸ்மார்ட்னஸை காட்டுறதுக்கு பதிலாக வியாபாரத்தில் ஸ்மார்ட்னஸ் காட்டினாலே போதும். நன்றி, தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் எல்லாம் இருக்காங்க. வணக்கம் சீலி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் இப்போ புதுசா வந்து கத்துக்கணும் மேடம். நான் கத்துக்கல, எங்க வீட்டுக்காரர் தான் கத்துக்கணும், நான் படிக்கல. சரி, அவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க. ஓகே, போதுமா அந்த படிப்புலாம்? தமிழ், அதாவது தமிழ் தான் எம்ஏ படிச்சிருக்காங்க. சரி, புதுசா ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. அதாவது இதுக்கு படிப்பறிவு அப்படிங்கறது பெரிய அளவுல வேண்டி இருக்காது, அனுபவம் இருந்தாலே போதும், பிளஸ் ஒரு கூர்மையான மைண்ட் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் கிரேட் வெஞ்சர்ஸ் தொடர்பு கொண்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு நேரில் வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எடுத்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது. நன்றி சார். டெய்லி வந்து லெவல்ஸ் வந்து எத்தனை டைமுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க சார்? ஒரு முறை தான் கொடுக்கும். லெவல்ஸ் 10:30 கொடுக்கக்கூடிய அளவு லெவல்ஸ் காலையில் 10:30 கொடுக்கறதோட சரி, 10:30 வந்துடும். அத முதல் முறை அந்த நாள் அந்த லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் ஆகும் போது இவங்க ட்ரேட் பண்ணால் மட்டும் ஓகே. இல்ல நான் வெளியில இருந்தேன், ரெண்டாவது வாட்டியா திருப்பி அதாவது பை பண்றோம், மார்க்கெட் லாபத்துக்கு போயிட்டு திருப்பி அந்த லாபத்தை விட்டுட்டாங்க, திருப்பி இறங்கி வரும்போதுதான் இவங்க மார்க்கெட்டே கவனிக்கிறாங்க, அந்த இடத்துல போய் பை பண்ணலாமா பண்ணக்கூடாது. மேலும் பேசலாம் சார். திருவண்ணாமலையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மோகன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மோகன், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. லெவல்ஸ் வந்து நேற்று மார்க்கெட் 30 முடிஞ்சு போச்சு, அதுதான் திருப்பிட்டு வருது. இல்ல இங்க கேக்கல, நல்லா புரியுற மாதிரி கேளுங்க. லெவல்ஸ் சொன்னீங்களா, காப்பர் இதெல்லாம் அதுல நேற்று முடிஞ்சு, ஜிங்க் எல்லாம் நேற்று முடிஞ்சு 30 முடிஞ்சது. மோகன், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க. லெவல்ஸ் வந்து நேற்று மார்க்கெட் 30 முடிஞ்சு போச்சு மெட்டல்ஸ் எல்லாம். ஆமா, நேற்று ஜிங்க் மட்டும் தான் நேற்று லெவல் சொல்லிருக்கு.
மற்றபடி எடுத்தோம்னா மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஜூலை 5th, தட் இஸ் 21st, ஐ மீன் ஜூலை ஆகஸ்ட் 5th ஆகஸ்ட் ஆயில் எல்லாம் பார்த்தோம்னா 21 ஜூலை 28 ஜூலை வரைக்கும் டைம் இருக்கு. ஜிங்க் மட்டும் தான் தவறா சொல்லிருக்கு. நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வானவத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ஏற்றம் இருக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி சார். கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நாம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.